இதனை விளக்கம் அளிக்க இருப்பவர் பேராசிரியர் அருள்நீதி சசிகலா அம்மா அவர்கள், சென்னை நகர் மண்டலத்தின் செயலாளர். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை திருவள்ளூர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளைகள் ஜூம் இணைய ஊடகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அதற்கு முன் அவரை பற்றிய சிறிய அறிமுகம். பேராசிரியர் அருள்நீதி சசிகலா அம்மா அவர்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ், டிப்ளமோ இன் யோகா, எம்ஏ யோகா. 16 ஆண்டுகளாக மனவளக்கலையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார். சென்னை நகர் மண்டலத்தில் செயலாளராக சேவை செய்து கொண்டிருக்கிறவர். மனம் மனிதம் என்ற யூடியூப் சேனலில் ஆன்மீகம் மற்றும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இச்சிறப்பு மிக்க பேராசிரியர் அருள்நீதி சசிகலா அம்மா அவர்களை சிறப்பு சிந்தனை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் புகழ் வாழ்க. குருவே துணை இன்ற தாய் தந்தையரை வணங்கி எல்லாம் வெல்ல இறையாற்றலின் பணிந்து இந்த ஞான பதைக்கு வழிகாட்டிய அருள்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பாதங்களை சரணம் அடைந்து இன்றைய உரையை ஆரம்பிக்கிறேன். நல்லதொரு வாய்ப்பை எமக்கு அளித்த திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இன்று இணைப்பில் இணைந்துள்ள இருப்பார் மெய் என்பவர்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று உங்களிடையே நான் சிந்திக்கின்ற தலைப்பு இன்பமாக வாழ என்ற தலைப்பு. 1979 குற்றாலத்தில் மகரிஷி அவர்கள் மனவளக்கலை பயிற்சி நடத்திய போது அங்கு ஆற்றிய உரைகளை எல்லாம் தொகுத்து அருளறிவி 1, 2 என்ற புத்தகமாக வெளியிட்டாங்க. அந்த அருளறிவி 2 என்ற புத்தகத்தில் சொல்லப்பட்ட 5வது தலைப்பு தான் இந்த இன்பமாக வாழ. இதை பற்றி தான் நான் இன்னைக்கு சிந்திக்க எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இன்பமாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. அதே சமயம் அதற்கு விடை காண வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்கு இருக்கு. இன்பம் வேண்டே, இன்பம் வேண்டும் ஈவாய் போற்றி, துன்பம் வேண்டேன் துடைப்பாய் போற்றின்னு பாரதியார் இன்பத்தை தான் நாடியிருக்கிறார். இந்த உலகமே ஒரு இன்ப ஊற்று நிறைந்தது தான். இன்பம் ததும்பி இருக்குது. இன்ப ஊற்றா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அன்பும் கருணையும் கொண்ட இறைநிலை எங்கும் இன்பத்தை நிறைத்து வைத்திருக்கு. ஆனா அதை அனுபவிக்க வேண்டிய நாம் உணர்ச்சி வசப்பட்டோ, பழக்கத்தாலோ அல்லது தேவையாலோ இன்பத்தை துன்பமாக மாற்றிக்கொள்கிறோம். இப்போ இந்த இன்பம் எப்போ துன்பமாக மாறுகிறது? அந்த கேள்விக்கு மகரிஷியோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லாத உணர்ச்சி தான் இன்பத்தின் மறுபெயரால் துன்பமாகும் அப்படின்றார். இப்போ ஒரு இன்பத்தை நம்ம அடையும் பொழுது அந்த அனுபவத்துல மயங்கி புலன் மயக்கம் பொருள் மயக்கம் காரணமாக அதிலேயே நாம் அதிகமாக பயன்பாடு படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற உணர்ச்சி தான் துன்பமாக மாறும். இரண்டுமே அறிவின் அலைகள்னு சொல்ற, இன்பம் துன்பம் இரண்டுமே அறிவின் அலைகளாகவும் கண்டேன். ஏன்னா அறிவின் நிலை உயர்ந்து இருக்கும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே நாம் பெறுகின்றோம். அதே அறிவு தன் நிலை தாழ்ந்து மனம் ரீதியாக மனம் என்று புலன் மயக்க நிலையை வாழும்போது அதுவே துன்பமாகவும் நமக்கு காரணமாகிறது. மனிதனுக்கு மனிதன் துன்பம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் ஒரு நாடு இல்ல, ஒரு உலகம் முழுமையே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நாமே நமக்கு ஏற்படுத்திக் கொண்ட துன்ப நிலை தான் இது. இயற்கையில தானாக எந்த துன்பம் வருவதே கிடையாது. அப்படியே துன்பம் வந்தாலும் அதை சரிப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு ஆற்றல் தானாகவே நம்மகிட்ட மறந்து விடும்.
அந்த துன்பமும் நினைப்பது கிடையாது. வாழ்க்கையில நமக்கு பல தேவைகள் இருக்கு. அந்த தேவையை நிறைவு பெற ஏழு விதமான சம்பத்துகள் நமக்கு தேவைப்படுது. உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, உடல் வலிமை, கீர்த்தி, செல்வம், சுகம், இந்த ஏழுலையும் நிறையோ குறையோ ஏற்படுவது உண்டு. குறை ஏற்படும் போதுதான் அது நாம துன்பமாக உணர்கிறோம். அந்த துன்பமான சூழ்நிலையில் மன அமைதியை, மன நலத்தை காப்பாற்றிக் கொள்ளும் வழிமுறை தெரிந்தால் மட்டுமே உடல் மன பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை சிக்கல் ஏற்படும் பொழுது கவலை சின்ன சின்ன சிறு சிறு துளிகளாக கண்ணுக்கு தெரியாம மனதில் சேகரிக்கப்பட்டு நோயாக மாறி டாக்டர்கிட்ட ஓடுறோம். அதை விட நோய் ஏற்படாத வாழ்க்கை, நோய் ஏற்படுத்தி கொள்ளாத வாழ்க்கை நெறியை அறிந்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை நெறி அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. பரிசு 8 வயது சிறுவனாக இருந்த போதே அந்த வாழும் நெறி, வாழ்க்கை நெறியை அவர் அந்த வயதுல உணர்கிறார். மதிய உணவுக்கு காத்துட்டு இருக்காரு, அம்மா உணவு கொண்டு வரல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நெட்டி பாக்குறாரு, அம்மா கண்ணில் கண்ணீர், முந்தானையால கண்ணீர் துடைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அழுது பார்த்ததே இல்லை, ஓடி வந்து அம்மா காலை கட்டிக்கிறார். என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஏமா அழுறீங்க? அந்த அம்மா கதறி அழுறாங்க, நான் தவமா தவம் இருந்து பெற்ற மகன், உனக்கு ஒரு ஜோடுதல கூழ் கொடுக்க முடியாம பாவி ஆயிட்டேன். அப்புறம் அந்த அம்மா எங்கேயோ போய் தன் மகனுக்கு பசி ஆற்றுறாங்க. ஒரு ஜோடுதல கூழ் கொண்டு வந்து கொடுத்து மகனின் பசி ஆற்றி நிறைவாகவும் இருக்கு. ஆனா மகனின் மனதுல பல கேள்விகள். முதல் கேள்வி, ஏன் நமக்கு இந்த சாப்பாடு கிடைக்கல? அன்றுதான் வறுமை என்ற நிலையை புரிந்து கொள்றார். இன்பத்தோடு துன்பம் கலந்து உலக வாழ்க்கையை அவர் அங்கு உணர்றார். அன்று அவர் கேட்ட அந்த கேள்வி, இன்பம் துன்பம் என்ன, அதன் மூலம் என்ன, முடிவு என்ன என்று ஆரம்பித்த அந்த கேள்வி, அதன் தேடல் அதுவே அவர் வாழ்க்கை நெறியாக மாறியது. இன்று சமுதாயத்திற்கு மலவர் கலை என்ற, மனவள கலை என்ற ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா புதுவ மனிதர்கள் எல்லோருமே அங்கங்கு இருக்கின்ற தற்போக்க நிலை, அங்கு வாழ்ந்த மக்களுடைய அறிவின் நிலை, அவர் உற்பத்தி செய்கின்ற பொருள், இதையெல்லாம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப நம் வாழ்க்கை தான் சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றின் இணைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை நிலையில இது செய்யக்கூடியது, இது செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்து குடும்பத்திலேயே பண்பாடை வளர்த்தாங்க. இப்படி பல ஊர்கள் சேரும் பொழுது அங்க பண்பாடு கலப்பாயிடுச்சு. பண்பாடு கலக்கும் பொழுது அங்க பல குழப்பங்களும் வந்தது. என்னுடைய பண்பாடு சிறந்தது என்ற ஒரு எண்ணம், தன்முனைப்பு தோன்றும் போது அங்க பல சிக்கல்கள் உருவாயிடுச்சு. அப்போ தோன்றிய மகான்கள், இத்தகைய குழப்பங்கள் வரக்கூடாது, மனிதன் மனிதனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இயற்கை சட்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் வழி என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இறை வழிபாடு, ஆராய்மேறி என்ற 2 செயல் திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு போதித்தாங்க. இறை வழிபாடு என்றால் பொதுவாக கடவுளை வணங்குவது, ஏதோ பிரார்த்தனை செய்வது போன்ற செயல்கள் தான் என்று பெரும்பாலும் ஒரு காலகட்டத்துல எண்ணங்கள் இருந்து வந்தது. அந்த இறைவனின் சட்டம் என்ன, அந்த இறை ஆற்றலின், இறை நிலையின் ஆற்றல் என்ன, பல கோடி அண்டங்களை உடைய இந்த பேரண்டம் எவ்வாறு இயக்க ஒழுங்கு சிறிது கூட தவறாம இயங்கிக் கொண்டிருக்கு, அத்தகைய சக்தி எது, 1 நிமிஷம் கூட தவறாம சூரியனை பூமி 1 வருஷத்துக்கு 1 முறை, அதாவது 1 நாளைக்கு 1,550,000 மைல் வீதம் சுற்றி வருகிறது. இறைவனை செயல் எங்காவது தவறு இருக்குதா பாருங்க. இன்னைக்கு சண்டை என்று சூரியன் ஓய்வு எடுத்துக்கல, இன்னைக்கு மண்டை என்று சந்திரன் தாமதமா வருது கிடையாது. 1 கிலோ கோதுமை மாவு கொடுத்தா, 1 கிலோ கோதுமை கொடுத்தா 1 கிலோ கோதுமை மாவு அரைச்சு கொடுக்குற மிஷின்கள் உண்டு. 1 கிலோ அரிசியை கொடுத்தா அரைக்கப்பட்டு 1 கிலோ அரிசி மாவு கிடைக்கும். கொஞ்சம் சாதம், ரசம், காய்கறி, பொரியல் எல்லாம் கொடுத்து 1 அவுன்ஸ் ரத்தம் கொடுங்கன்னு சொன்னா கொடுக்கின்ற இயந்திரம் இருக்குதா?
அப்ப அதையெல்லாம் நம்முடன் நடத்தி வருது. யார் அது நடத்தி கொண்டிருக்கிறார்? அதைத்தான் இறைநிலை என்றும் எல்லாம் அல்ல முழு முதல் பொருள் என்றும் பெரியவர் சொல்றாங்க. உடலையும் அவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான். இதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர்களோட இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி தான் இறைவன். நாம் என்ன செயல் செய்தாலும் அதற்குரிய பயனை நம்முடைய செயலிலேயே இருந்து கொண்டு மலர்த்தி இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ அது அளிக்க வல்ல பேராற்றல், இதுதான் திருவிளையாடுன்னு சொன்னாங்க. நம் உண்ண உணவு எவ்வளவு ஜீர்ணிக்க முடியும் அதற்கேற்ற உடலை அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்போ அதற்கு முரணாக அதிகமாக சாப்பிடுறோம், என்னாச்சாங்க அஜீர்ணம் என்று துன்பம் ஏற்படுது. அப்ப இயற்கை சட்டத்திற்கு முரணான, இயற்கையின் இனிமையான இயக்கத்திற்கு முரணான செயலுக்கு விளைவுதான் துன்பமாக மாறும். இந்த அஜீர்ண போக்கு என்ன பண்ணலாம்? 2 மணி நேரம் சும்மா இருந்தாலே போதும், எதுவும் சாப்பிடாமல் இருந்தாலே போதும். அதை இறைவனின் வேலையாக விட்டு விட்டலாம். இப்ப தானாக அங்க சரியாயிடும். அதை உணராம மேலே மேலும் தவறு செய்து கொண்டே இருந்தா அந்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்காகத்தான் நமக்கு துன்பம் வந்து சேரும். நல்ல மகிழ்ச்சி நம்முடைய செயல்களான உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம் என்ற 5ல அலட்சியம் காட்டாதீங்க. அதிகம் கூடாது, முரணான உபயோகம் கூடாதுன்னு சொல்றாங்க. இறைநிலை நம்ம உடலுக்குள்ளாகவும் மனதிற்குள்ளாகவும் இயக்கிக் கொண்டிருப்பது போல ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து இயக்கிக் கொண்டிருப்பதனால மற்றவர்களுடன் முரண்படாது இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உடலுக்கோ மனதிற்கோ துன்பமோ வருத்தமோ நம்மால் ஏற்படாது இருக்க வேண்டும் என்று விழிப்பு நிலைத்தான் இறை வழிபாடு என்று வகுத்து வைத்தாங்க. இறை வழிபாடுனாலே அதற்குள்ள ஒரு அறநிலையே மறைமுகமாக புகுத்தி வைத்தாங்க. திருமலர் சொல்வார் தன் பாடல்ல, இறை வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும்? யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை சொல்வார். இறைவனின் வணங்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல பெருசா ஆடம்பரம் அலங்காரம் விஷயம் தேவையில்லை. அன்புடன் செய்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும் அது இறைவனின் வழிபாடு தான், இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் சொல்வான். சாக்கிய நாயனார் ஒரு நாயன்மார் இருந்தார். அவர் ஆரம்பத்துல சமண மதத்துல இருந்து பின்னர் அவர் சைவ மதத்துக்கு வந்தார். அவர் நடந்து போகும்போது வழியில ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறாரு. அவருக்கு அந்த இறைவனை எப்படி வழிபடணும்னு தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க ஒரு கல் இருந்தது, அதை எடுத்து அந்த லிங்கத்தின் மேல் போட்டு இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லி போட்டு போறாரு. இதுவே தன்னுடைய அன்றாட செயலாக்கிட்ட இறைவன் மேல ஒரு கல் விட்டு எழுந்துட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம்தான் அவர் உணவே சாப்பிடுவார். ஒரு நாள் ஏதோ ஒரு எண்ணத்துல அங்க கல் அபிஷேகம் நடக்கல, உணவு சாப்பிட்டு இருக்காரு. ஒரு குரல் கேக்குது, என்ன ஆச்சு, ஏன் கல் வந்து விழல? அன்பின் செயல் எதுவாக இருந்தாலும் அதுவே இறை வழிபாடு என்று உணர்த்துறாங்க. யாவருக்குமா பசிகளுக்கு ஒரு வாயுரை, பிற உயிர்களின் துன்பத்தை போக்க வேண்டும், பசி துன்பத்தை போக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாது இருக்க வேண்டும் என்று நல்ல அறம் அங்கு போதிக்கப்படும். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு பிடி, ஒரு பிடி அப்படின்னு சொல்றது அந்த சில வருடங்களுக்கு முன்னதாக காஞ்சி மகா பெரியவரால் சொல்லப்பட்டு பிடி அரிசி திட்டம்னு சொல்றான். நம்முடைய இன்று மணவளக்கலையில் மகரிஷர் உருவாக்கிய மணவளக்கலையில் கிராமிய சேவை திட்டம் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு நாளைக்கு ₹1 சேர்த்துட்டு வாங்க, ஒரு உண்டியில போட்டுக்கிட்டு வாங்க, 300 ரூபாய் சேரும். அதை வந்து நீங்க கிராமி செய்ய திட்டத்தில் அந்த திட்டத்தின் மூலமாக பிறருக்கு உதவ கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்த. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், 365 ரூபாய் அது கூட ஒரு 135 ரூபாய் சேர்த்து 500 ரூபாய் ஆயிடும், இந்த வரக்கூடிய நியூ இயர்ல அன்னைக்கு போய் மன்றத்துல செலுத்திடலாம், கிராமி செய்கிற நிதியாக கொடுத்துடலாம். இதுல ஒரு சூக்கமம் இருக்குது, தினமும் ₹1 நாம சேர்க்கும் பொழுது இந்த பணம் இந்த 1 ரூபாய் கிராமசேகர் திட்டத்திற்கு
பிற நலனுக்கு உதவக்கூடியது. அந்த இடத்தை நம்ம செலுத்தும் போது தினமும் ஒரு ரூபாய் போட போல 365 உயர் எண்ணங்களாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உயர் எண்ணமாக அந்த எண்ணம் இருந்து கொண்டே வரும். இது சிறந்ததா இல்ல ஒரே நாள்ல போய் நான் ஒரு 500 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த எண்ணம் சிறந்ததா என்று பார்க்கும் பொழுது, அறநெறி என்பது இறை வழிபாடுடன் இணைந்த ஒன்று என்று அந்த சூக்குவமாக தான் நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. புத மனிதர்களாகி நமக்கு 2 வகை சொத்துக்கள் நாம் வாரிசாக பெற்றிருக்கிறோம்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நம்முடைய பெற்றோர்களின் முன்னோர்களின் வாரிசாக இந்த உடம்பு நம்ம பெற்றிருக்கிறோம். 2வது வாரிசு பண்பாட்டு வாரிசு. அந்த பெற்றோர்கள் மூலமாக அவர்கள் வளர்த்த அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை நாம் பெற்று நாம் அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு சேர்ப்பது நம்முடைய பொறுப்பாக மாறும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டை சுற்றி மரங்கள் வளர்த்தாங்க. இன்றும் அவர்கள் வளர்த்த மரம் தேங்காயும் மாங்காயும் நாம சாப்பிட்டு இருக்கோம்னா அவர்கள் வளர்த்த அந்த செயல் அறநெறிதான். ஆடு மாடு கோழி போன்ற விலங்கினங்களை வளர்த்தாங்க, எல்லாத்தையும் ஒரு தர்ம செயலாக செய்தாங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ரா பிச்சைக்காரர்கள் வருவாங்க, கரெக்டா 7 மணிக்கு அவங்க குரல் கேட்கும். அப்பதான் சாதம் சூடா வடிச்சிருப்பாங்க, சுட சுட சாதம் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அப்புறம்தான் மற்றவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வர லேட்டானாலும் ஒரு இப்படி சாதம் அவங்க எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி யாருமே இல்லை. ஏன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு குறைஞ்சிட்டு வருது. அன்ன விட்டு உண் என்று சொல்கின்ற ஒரு சொல்லப்பட்ட ஒரு கலாச்சாரம் மறந்துடுச்சு. அப்ப தம்பி கலாச்சார பண்பாடுகள் அறநெறிகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்கிறது ஒவ்வொருடைய முக்கிய கடமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை என்பது ஒரு தெளிந்த நீரோடை போல ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பொதுவா பார்த்தீங்கன்னா நம் மனிதன் என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதமான பலங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல் பலம் உடல் பலம், பாகுபலம். பாகுனா உடல், பாகுபலின்னு ஒரு படம் வச்சுப்பாங்க, உடல் வலிமை கொண்டவன் என்று பொருளாம். இந்த பாகுபலம் உடல் சக்தி இன்னைக்கு இயந்திர சக்தியா மாறிடுச்சு. 2வது புத்தி பலம், எவ்வளவோ படிக்கிறோம், விஞ்ஞானம் படிக்கிறோம், எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம், அதற்காக புத்தி பலம் பெறுகிறோம். ஆனா இது இரண்டை விட உயர்ந்த ஒன்று, அதுதான் ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு நாம் எல்லாருமே பல விதமான தூண்டுதல்கள் நாம் பாதிக்கப்படுறோம். எத்தகைய தூண்டுதல்கள், என்ன தூண்டுதல்கள்? நாம் வாழ்கின்ற சமுதாயம், அதில் சந்திக்கின்ற பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட நிகழ்வுகள், இதையெல்லாம் சேர்ந்து பல விதமா என்ன தூண்டுதலும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கு. அது மகரி சொல்வாங்க 5 வகையான எண்ண தூண்டுதல்: தேவை, சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் போன்ற 6 வகை காரணங்களால இத்தகைய எண்ண தூண்டுதல்கள்லாம் சேர்ந்துதான் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவற்றை வடிவமைக்கிறது. அப்ப இந்த தூண்டுதலுக்கு இரையாகும் பொழுது நாமும் துன்பப்படுகிறோம், இந்த சமுதாயத்துக்கும் பல துன்பத்தை ஏற்படுத்த காரணமாக அமைகிறோம். பெண்கள் கஷ்டப்படுறது, சிறுமிகள் சிறுவர்கள் பாதிக்கப்படுறது, எல்லாமே இத்தகைய எண்ண தூண்டுதல்கள். அப்போ அந்த ஆத்ம பலத்தை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த எண்ண தூண்டுதல் வந்து நம்மால் சமாளிக்க முடியும். இந்த எண்ண தூண்டுதலை நம்மால எண்ண தூண்டுதலுக்கு நாம் இரையாகாமல் அந்த எண்ணத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். பொதுவா நமக்கு நாமே எதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு இல்லைங்களா? பொதுவாக எதிரி நாம் யாரை சொல்வோம்? நமக்கு யார் துன்பம் தராங்களோ அவர்களைத்தான் நாம் எதிரி என்று சொல்வோம். ஆனா 6 வகை எதிரிகள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வெளியே இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 வகையான எதிரிகள். இந்த 6 வகை எதிரிகள்
பேராசை சினம் கடம்பற்று முறையற்ற பார்க்க வச்சு உயிர்த்தாழ்வு மனப்பான்மை வஞ்சம். இந்த விரோதிகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். உலகத்துல மனிதர்களுக்கிடையே இருக்கின்ற பரஸ்பர மனித உறவுகளை பாதிக்கிற எல்லா பிரச்சனைக்குமே இந்த விரோதிகள் தான் காரணம்னு சொல்லணும். அப்ப இந்த விரோதிகளை தடுக்கணும். எதை கொண்டு தடுப்பது? மனம், அதுதான் அதற்குரிய இடமே. இந்த எண்ணங்கள் தோன்றும் இடமும் மனம்தான். அந்த எண்ணங்களை தடுக்கின்ற இடமும் மனம்தான். எண்ணத்தை எண்ணத்திற்கே காவலாக வைக்க வேண்டும். எண்ணத்தை எண்ணத்திற்கே நீதிபதியாக வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் மட்டும்தான் மனம் பலத்துடன் இருக்கும். இல்லைன்னா மனம் பலகீனமாகிடும். அப்படி பலகீனமான மனம் என்ன ஆகும்? புலன்கள் பின்னாலேயே போயிடும். அந்த எண்ணங்கள் பின்னாலேயே போகும் பொழுது எல்லா எண்ண தூண்டுதல்களுக்கும் நாம் இரையாகி விடுகிறோம். ஒரு நாயின் எடுத்துக்கொண்டா, நாய் வாழதான் ஆட்டணும். மாறாக தலையை ஆட்டினா அது இயற்கைக்கு இயற்கைக்கே முரண்பாடு. அறிவு புலன்களை அறிவு அடக்க வேண்டும். புலன்கள் அறிவை அடக்கக்கூடாது. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினே அறிவை புலன்கள் வென்றன. இது எந்த நிலை என்றால், அறிவு அங்கு உயர்நிலைக்கு போகல, புலன்கள் தான் அங்கு உயர்ந்து நிற்குது. புலன் மயக்கம் அங்கு முக்கியமாக படுகின்ற நிலையில அறிவு நிலை என்பது அங்கு குறைந்திருக்கிறது. இது இயற்கைக்கு முரண்பட்ட நிலை. அப்ப இயற்கைக்கு முரண்பாடு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் துன்பம் வந்து சேர்க்கிறது. ஒரு கேள்வி உண்டு பகவத்கீதையில. அர்ஜுனன் கேட்பார் கிருஷ்ணன், பொதுவா மனிதர்கள் எல்லோருமே ஒரு செயலை, ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டுவது எது? எந்த சக்தி குற்றம் செய்ய தூண்டுகிறது? எந்த சக்தியினால் குற்றம் செய்ய தூண்டப்படுகிறான் அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் சொல்றாரு, காமம் குரோதம், அது பேராசை சினம், இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய எதிரின்னு சொல்ற. பேராசை சினம் எனும் இவை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் மெச்சாகும். அப்போ இவை இந்த இரண்டையும் அடக்கிட்டாலே பல விஷயங்கள் நம்மால ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். நம்முடைய எண்ண தூண்டுதல்கள் நம்மால் ஒரு வரைமுறைப்படுத்த முடியும். அப்ப அதை எப்படி கட்டுப்படுத்துவது? எப்படி அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது? அந்த ஆற்றல் எங்கே இருக்கிறது என்றால், நிச்சயமா அந்த ஆற்றல் நமக்குள்ளேதான், நம்முடைய மனதில்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. அத்தகைய ஆற்றல் நமக்குள்ள இருக்குது. அந்த ஆற்றல் வராம வெளிப்படாம தடையாக இருப்பது நம்முடைய எண்ணங்கள் தான். ஏன்னா அந்த மனசுல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு இருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு நடக்காத போது அதுவே நமக்கு ஆறு எதிரிகளாக மாறுது. ஒரு அரசன் வேட்டையாட போறாரு, வழி தவறி வேற எங்கேயோ போயிட்டார். இரவு பொழுது ஆயிடுச்சு. அங்க ஒரு முனிவருடைய குடியில பாக்குறார். அப்ப அந்த முனிவர்கிட்ட போய் கேக்குறாரு, நான் இன்றைய பொழுது இங்கேயே தூங்கிட்டு போவேன். ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க. நல்ல நடுநிசி பொழுது நீ ஒரு 10-20 நாய்கள் சத்தம் போடுது. ஒரே சத்தமா அதிக குரல்ல குறைச்சிட்டு இருக்கு. தூக்க விழிச்சு எழுந்துட்டார் இந்த அரசர். பக்கத்துல பார்த்தா முனிவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன மனுஷர் இவர், இந்த சத்தத்துல எப்படி தூங்கிட்டு இருக்காரு? அவருக்கு பொறுக்க முடியல. ஒண்ணு முனிவரை தட்டி எழுப்புற, இந்த நாய்க்கு இப்படி சத்தம் போட்டு எப்படி நான் தூங்க முடியும் இந்த குறைச்சல்ல? அப்ப அந்த முனிவர் கேக்குறாரு, அந்த நாய்கள் உங்களுக்கு விரோதி இல்லை, உங்களுக்கு நண்பரும் கிடையாது, அதுங்களுக்கு நீங்க அரசர்னு தெரியாது. அது வேலையை அது செய்து, அதாவது குறைத்தல் என்ற வேலையை அது செய்து, உங்க வேலை தூங்குறது அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தத்துல எப்படி நான் தூங்க முடியும்? இந்த சத்தம் நின்னாதான் நான் தூங்க முடியுமே என்றார். அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, நீங்க உங்க மனதுல ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டீங்க, ஒரு நிபந்தனையை போட்டுக்கிட்டீங்க. என்னன்னு? இந்த குறைச்சல் குறைத்து அந்த குறைப்பு ஒளி நின்றால் மட்டும்தான் தூங்க முடியும்.
என்ற ஒரு நிபந்தனை மனசுல போட்டுக்கிட்டீங்க, அதுதான் உங்க தூங்குறது தடையா இருக்குது. இந்த எண்ணத்தை எதிர்பார்ப்பு நீங்க விளக்கிட்டு இப்போ அந்த குறைப்பு ஒளியை நீங்க கேட்டு பாருங்க, அதுலயே ஒரு தாளாட்டா இருக்கும்னு சொல்றாரு. இவர் என்னமோ சொல்றாரு, சரி சொல்லி படுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு புத்துணர்ச்சியா தூங்கி இருந்து வர்றாரு. சந்தோஷம், நீங்க சொன்னது உண்மைதான், என் எண்ணத்தை அந்த குறைப்பு ஒளியிலிருந்து அந்த 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 ஓசை நிற்கணும், சத்தம் நிற்கணும் என்ற எண்ணத்தை விட்டு அதையே நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்றாரு. உண்மைதான், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் சில சமயத்துல எரிச்சல், கோபம், கவலை, பயத்தை கூட ஏற்படுத்தும். அப்ப அது போல சூழ்நிலையில நாம் உள்முகமாக நம்ம கவனிச்சோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த சிக்கலுக்கு, அந்த பிரச்சனைக்கு, அந்த கோபத்திற்கு, எரிச்சலுக்கு காரணம் நாமத்தான் இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு தான் நாங்க காரணமாக இருக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்ற டிமாண்டை நாம விளக்கிட்டு பார்த்தோம்னா எந்த ஒன்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பைபிள் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, நீ எதை விரும்புகிறாயோ அதை மற்றவருக்கு கொடு என்று. நான் சந்தோஷத்தை விரும்பினா மற்றவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், அமைதியை விரும்பினால் பிறருக்கு அமைதியை கொடுக்க வேண்டும், நட்பை விரும்பினால் பிறருக்கு நட்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். எதை விதைக்கிறோமோ அதுதானே திரும்ப வரும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நாம் செய்கின்ற ஐந்து செயல்கள், அந்த ஐந்து செயல்கள் தான் பலவிதமான துன்பங்களுக்கு காரணமாகிறது. அதுதான் மகரிஷி அவர்கள் ஐந்தை ஒழித்து ஐந்து கொள்வோம் என்று சொல்வாங்க. எந்த ஐந்து ஒழிக்கப்பட வேண்டும்? குற்றம், குறை, பகை, கோல் சொல்லல், வஞ்சம் என்ற ஐந்தும் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். குற்றம், எது குற்றம்? குற்று பிளஸ் அம் குற்றம். குற்றுனா குறுக்கே பாய்வது, அம் என்றால் இறைநிலை, இறைவன், இறைவனுக்கு முரணாக எதிராக இயங்குவதுதான் குற்றம். மேலே இருந்து மலத்தினி கீழே விழுது, அப்படி மலை மேலிருந்து மலத்தினி விழும் பொழுது அங்க மலையில ஒரு சின்ன பகுதி அந்த தண்ணிக்கு இடையே குறுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தண்ணியுடைய போக்கே மாறிடும். குற்று பிளஸ் ஆழம் குற்றாலம். அப்ப இறைநீதிக்கு குறுக்கே செய்கின்ற வருகின்ற செயல்கள் எல்லாமே குற்றங்கள் தான். இறைநீதிக்கு முரண்படுகின்ற செயல்கள் எல்லாமே குற்றம் தான். இந்த குற்றை தொடர்ந்து குறைய சொல்வார் மகரிஷி. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன்று எம்ம சமப்பான்னு அவர் பாடு. மன பக்குவ நிலையில தான் இந்த வார்த்தை வரும், குற்றம் என் வாழ்க்கையில குறையே இல்லை என்ற வாழ்க்கை என்ற வார்த்தை. மனப்பக்குவம் இல்லாத நிலையில் தான் குறை தோன்றும். ராமகிருஷ்ண பரம சொல்வாங்க, பக்குவமற்ற நிலை பக்குவ நிலைன்னு ரெண்டுத்துக்கு வேறுபாடு சொல்வாங்க. ஒரு கிணற்று தண்ணி எடுக்கும் பொழுது ஒரு குடத்தை உள்ள விடுறோம், அதுல தண்ணி நிறையும் பொழுது பக்கு பக்கு பக்குன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தண்ணி நிறைஞ்சிடுச்சுன்னா சத்தம் நின்று விடும். அப்போ பக்குவ நிலை அடையாத வரைக்கும் மனம் எதை பார்த்தாலும் குறை சொல்லிட்டு தான் இருக்கும். பக்குவ நிலை அடைந்த பிறகு குறை என்பது அது தெரியாது. அதுதான் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குறை குற்றம் குறை இருந்தாலே அங்கு பகை உணர்வு தோன்ற ஆரம்பிச்சு. இந்த பகை உணர்வு யாருக்கு துன்பமோ நஷ்டமோ இல்லை, நிச்சயமா நமக்கு நஷ்டம். மனசுல எப்பவுமே யாருமில்லாத ஒரு பகை உணர்வு இருந்து கொண்டிருந்தார். அவங்க நிம்மதியா தூங்க கூட முடியாது. வள்ளுவர் சொல்வார், அப்படி பகை உணர்வு கொண்டு வாழ்றவங்க எப்போதுமே தன் கூட பாம்பை வச்சிட்டு இருக்கு சமமா, எப்போ எது நடக்கும்? நீங்கான் வெகுளி நிறையில்லான் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிதுன்னு. கோபத்தை விட முடியாதவர்கள், அறியாமல் இருக்கிறவங்க, மனதை நிறுத்தி ஆளும் தன்மை இல்லாதவர்கள், இவர்களுக்கு எல்லாம் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லார்கிட்டையும் எப்பவும் பகை இருந்து கொண்டே இருக்கும் சொல்ற. பகை கொண்ட உள்ளம் துயர் கொண்ட இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம். சிம்ம பாடல சொல்லப்பட்ட ஒரு பாடல். அடுத்து பாருங்க கோல் சொல்ல,
இதுவும் பகையுடைய வெளிப்பாடுதான். மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க. பகை உணர்வுகளாலும் பொறாமையாலும் பிறரை புறங்கூறுதல் என்ற குணம் கொண்டவர்கள் அவர்களை விட்டு திருமகள் விலகி தன் தமக்கைக்கு அடையாளம் காட்டிட்டு போயிடுவாங்களாம். என்ன அர்த்தம்? அவர்களை விட்டு எல்லா வளங்களும் நீங்கி விடும் அப்படின்னு சொல்றார். அப்போ இத்தகைய தீய தேவையற்ற வாழ்க்கை துன்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த குணங்கள், இந்த ஐந்திய ஒழித்தாலே அதுவே பேரற வாழ்வுன்ற. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்களாம், அற வாழ்க்கை அப்படின்ற. இப்ப வாழ்க்கை நெறி வகுத்து கொடுக்கறாரு பாருங்க. இந்த ஐந்து நம்ம விட்டு விலகினாலே போதும், இந்த ஐந்தை விட்டு நீங்க விலகி வந்தாலே போதும், வாழ்க்கை ஒரு அற வாழ்வாக இருக்கும். இந்த ஐந்துமே நமக்கு உடல் நலம் கெடுவதற்கும் காரணமாக இருக்குது. எப்பவுமே ஒருத்தருக்கு பெருமையும் தற்பெருமையும் குற்றம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு இருதய நோய் வர காரணமாகுது. குறை பார்க்கும் குணம் வயது சம்பந்தமான நோய் வர காரணமாகுது. பகை, எரிச்சல், கோபம் போன்றவை கல்லீரல் நோய்க்கு காரணமாகுது. பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்க்கு காரணமாகுது. துக்கமும் அழுகையும் சுவாச கோளாறுக்கு காரணமாகுது. ஒரு துன்பமான மனநிலை, எப்பவுமே கோபம், எரிச்சல், கவலை போன்ற எண்ணங்கள் இருக்கும் பொழுது நம் உடலை காக்கக்கூடிய 1600 வெள்ளை எண்ணுக்கள் அழிக்கப்படுவோம். அதே சமயம் நல்ல எண்ணங்கள், உற்சாகம், மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் ஏற்படும் பொழுது 1500 வெள்ளை எண்ணுக்கள் உற்பத்தி ஆகி நம் உடல் நலம் காக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, அப்ப இந்த வகையில நம்முடைய உடல் நலம் முதற்கொண்டு வாழ்க்கையில் இன்பம் என்பது நம்ம எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைகிறது. விஸ்வாமித்திரர் ஒரு முறை தவம் செய்யறார். அப்படி தவம் செய்யும் பொழுது தான் பிரம்மஞானம் பெற்றுட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கு எழுது. தான் பிரம்மஞானம் பெற்றுட்டோமா என்று சோதிக்க நினைக்கிறாரு. வசிஷ்ட மகரிஷி போய் பார்க்கிறாரு. அவர் என்ன பிரம்ம ஞானின்னு அங்கீகரித்தார், அவர் என்னை பார்த்து வணக்கம் சொல்வார், இல்லைன்னா என்னை பார்த்து அவர் ஆசீர்வாதம் செய்வார். பொதுவாக நாங்கள் வயசுலயோ பதவியிலையோ பெரியவர்கள் இருந்தா அவங்க சிறியவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. சமமானவர்களை பார்த்து தான் வணக்கம் சொல்வாங்க. இவர் பார்க்க போகும்போது வசிஷ்டர் அவரை பார்த்து கையை உயர்த்தி ஆசீர்வாதம். அப்ப இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நாம இன்னும் பிரம்ம ஞானம் பெறல, சரி இன்னும் தவம் செய்வோம், திரும்பி வந்துட்டார். பல ஆண்டுகள் கழிந்தன. அவர் கனவுல ஒரு நாள் அவருடைய குலதெய்வம் தோன்றி, நீ வசிஷ்டரை போய் பார், அவர் உன்னை ஏற்றுக்கொண்டு வணக்கம் சொல்வார். அப்படி அவர் வணக்கம் சொல்லலைன்னா அவர் தலை சுக்குநூறாக சிதறட்டும்னு சாபம் கொடுத்து விடு என்று சொல்லிடுச்சு. இவரும் வசிஷ்டரை பார்க்க போறாரு. அங்க அவரை பார்த்து வணக்கம் சொல்றாரு. வசிஷ்டர் அவரை பார்த்து கையை மேல தூக்குறத பார்த்த உடனே இவருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. சாம தலை சுக்குநூறாக போகட்டும்னு சாபம் கொடுத்துடலாமா என்று நினைத்த அந்த கணமே அவர் மனசுல வேறு ஒரு எண்ணம் தோன்றுது. அவர் நம்ம பிரம்ம ஞானம் பெற்றதாக ஏற்கவில்லை என்று நாம கோபப்படுறோம். உண்மையிலே நான் பிரம்ம ஞானம் பெற்றிருந்தா எனக்கே இந்த கோபம் வருது. இப்ப நான் இன்னும் போதிய ஞானம் பெறவில்லை என்று தானே அர்த்தம் என்ற எண்ணம் தோன்றிய உடனே திரும்பிடுறார். பின்னால் இருந்து ஒரு குரல் கேக்குது, பிரம்ம ரிஷியே அப்படின்னு வசிஷ்டருடைய குரல். இவர் உணர்ந்தார் பாருங்க. அந்த உணர்ந்த கணம் அவர் தெரிந்து கொண்டார் உண்மையான பிரம்ம ரிஷி இவர் என்று, பிரம்ம ஞானத்தை அறிந்தவர் என்று. அப்போ அந்த அதுதான் ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலத்தின் அடையாளம் தான் கோபம் இல்லாத தன்மை. நாம ஞானம் பெற்றிருக்கிறோமா என்று அறியும் விட்டு நம்முடைய குடும்பங்கள் தான், குடும்பம் தான் உரைக்கல். அதை தெரிந்து கொள்ள நாம் வேற எங்கேயும் போக தேவையில்லை. நாம வீட்டில் இருந்தபடியே நான் எந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருக்கேன், என் குடும்பத்தில் எந்த அளவுக்கு அமைதியை உருவாக்க நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்று நாம் தெரிந்து கொண்டாலே அறிந்து கொள்ளலாம்.
நம்முடைய ஞானம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது என்று. பொதுவாக இல்லற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா சராசரி மனித வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையே சொல்லணுமே, ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருமணம் செய்துக்கிறோம், குடும்பத்தை வளர்த்து கொண்டு சமுதாயத்தில் ஒரு பேரும் புகழும் பெற்று ஒரு அடையாளம் தேடிக்கொள்கிறோம். இது ஒரு கட்டம். நடுத்தர வயதுக்கு பிறகு இரண்டாவதாக ஒரு கட்டம். முதல் கட்டத்தில் உலக வாழ்க்கை, கடமைகளை செய்கின்ற வாழ்க்கை. இரண்டாவது கட்டம் வரும்பொழுது அங்கு அக வாழ்க்கை. இந்த அக வாழ்க்கை தான் வாழ்க்கையில துன்பங்கள் நீக்குகின்ற ஒரு நெறின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு குறிப்பிட்ட வயசுல குறிச்சு வைத்தாங்க. என்னென்ன? வானப்பிரஸ்தம், வன வாழ்க்கை, அது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கின்ற வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு காடுகள்லாம் மறந்துடுச்சு. எங்க யாரும் காட்டுக்கு போங்க, காட்டுல வாழ்றவங்க கூட இன்னைக்கு கல்வி தேடி வேலையை தேடி நகருக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இந்த வானப்பிரஸ்தம் என்ற வாழ்க்கையை நெறி எப்படி நம்ம அமைச்சுக்கலாம்? மகிழ்ச்சி ஒரு புதிய கண்ணோட்டம் சொல்வார். நாம் இருக்கும் இடத்தையே ஒரு ஆசிரமமாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி? உலக பற்று கொண்டு எந்த காட்டுல போய் வாழ்ந்தாலும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கணும். அதே சமயம் வீட்டில் நம்ம உறவுகளோடு இருந்து கொண்டே சிறையான பயிற்சி, அகத்தவம் அகத்தாய்வு போன்ற பயிற்சிகள் மூலமாக புலன் இயக்கம், பொருள் மயக்கம் போன்ற நிலைகளிலிருந்து நாம் ஒரு அளவு முறை கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்கின்ற வாழ்க்கை தவ வாழ்க்கை, அக வாழ்க்கை. ஒரு கேள்வி எழுந்தது, அதாவது என்னுடைய இந்த உலக வாழ்க்கை, உலகியல், குடும்ப கடமைகள்லாம் நான் துறந்து எப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு கவனம் செலுத்துறது? இந்த கேள்வி எழும்போது அதுக்கு பதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரு குடும்பத் தலைவன் தன்னை தலைமுறை நினைச்சிட்டாலோ, தன்னை பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டாலோ அவன் காட்டுக்கு போயிட வேண்டும் என்று அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்து. தலைமுறை நினைச்சிட்டா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டா உங்கள் வீடு, உங்களுடைய வாழ்க்கை கடமைகள் நீங்க முடிச்சிட்டீங்க என்று அர்த்தம். அப்ப அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று வடிவமைச்சு வைத்தாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி தேவையில்லை. குடும்பத்தில் உறவுகளம் இருந்து கொண்டே நம்முடைய அக வாழ்க்கையில மேம்படுத்த கவனம் செலுத்தினாலே போதும். அப்ப வாழ்க்கையின் இரண்டு பகுதிகளும் நம்ம துன்பம் இல்லாமல் அமைதியான முறையிலும் வாழ வேண்டும் என்றால் அங்கு நிச்சயமாக ஆன்மீக நெறி சொல்லக்கூடிய ஆன்ம பலம் வேண்டும். ஆன்மீகம் என்றாலே ஆன்மாவை அறிதல் என்றார் ஆதிசங்கர். இப்ப இந்த ஆன்மா நமக்குள்ளாக இருக்கிறது, நம்முடைய ஆன்மாவ அந்த ஆன்மாவை பலம் பெற வைப்பது. அந்த ஆன்ம பலம் பெற்றால் மட்டுமே பரஸ்பர அன்பு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே, உறவுகளுக்கு இடையே அந்த பரஸ்பர அன்பு இல்லாத நிலையில்தான் நிரந்தரமான மனக்கசப்புகள் தோற்று. அதற்கு என்ன காரணம் என்றால், தான் தனது என்ற பற்றுக்கள். இந்த தான் தனது என்ற பற்றுக்கள் தான் தாய் தந்தையராக இருந்து கொண்டு ஆறு தீய குணங்களுக்கு உருவாக காரணமாகிறது. நான் என்ற பற்று, தன்முனைப்பு, அதுவே அனைத்து தீய எண்ணங்கள் உருவாக ஆரம்ப கர்த்தாக அமையும். நான் என்ற கச்சா ஆமி இவர் ராமகிருஷ்ணன். நான் என்ற கச்சா ஆமி இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் எப்படி வாழ்வோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொண்டு சண்டை போட்டுட்டு தான் வாழ்வோம். இந்த கச்சா ஆமியை பக்கா ஆமியா உயர்த்தணும்ன்ற, அதாவது நான் என்ற வகையில் குறுகி இருக்கின்ற மனதை பக்க ஆமையாக அறிவென்ற நிலையில் விரிய வைக்க வேண்டும். மகிழ்ச்சி மனம் போல நுணர்வினில் மயங்கிடமாயாம், மனமுயர் வெளியில் மறுவி தோந்திட மனமுயர் மறைவினும் மாபலம் எய்தினும் மனமறிவாகிய மனிதனும் தெய்வமாம். அப்ப மனம் உயர் நிலையில் தான் அறிவாக மாறும். அப்ப அந்த அறிவென்ற நிலையை அடையும் பொழுதுதான் தெய்வ நிலை உயரப்படும். அது வரைக்கும் நான் என்னுடைய எனக்கு மட்டும், தான் தனது என்ற பற்றுக்கள்ல குறுகி இருக்கும். இப்ப இந்த தான் தனது என்ற பற்றுக்கள் இருக்கும்போது ஒவ்வொரு மனித குடும்ப உறுப்பினர்கள்
சுயநலம் கொண்ட எண்ணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பாரு. அப்ப அங்க அந்த அமைதி அங்க மறைந்துடுது. படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்ற சொல்லுவோம். அப்ப அந்த பழுத்த நிலை என்பது எப்போ வரும்னா ஆத்ம பலம் பெறும் பொழுது மட்டும். அந்த நிலையை உயரும் பொழுதுதான் அவங்க இந்த தான் நான் என்பதை தாண்டி நாங்க அதற்கு அப்பால சிந்திக்கும் பொழுது அந்த நிலை குடும்பத்தில் அமைதி உருவாங்க. அப்ப இந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது ஆன்ம பலம். இதுதான் மனித வளர்ச்சியில முக்கியமான அம்சம். உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி கூட இந்த ஆன்ம வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி எது நம்ம கவனம் செலுத்தும். நான் ஆன்மீக வளர்ச்சி பெற்றிருக்கிறேனா இந்த கேள்வி நம்ம எல்லோருமே நமக்குள்ளாக கேட்டுக்கொள்ளலாம். கோவிலுக்கு போறோம், பிரார்த்தனை செய்யறோம், சத் சங்கங்களுக்கு போறோம், இங்கெல்லாம் போய் வர உண்மையில நான் ஆன்மீக வளர்ச்சி பெற்றிருக்கிறேனா என்ற கேள்வி முன்வைக்கிறோம். நமக்கு நாம எழுப்பிக்கிறோம். உணவு சாப்பிடுறோம், சாப்பிட்ட உணவு அதற்குரிய பலன் உடல் வளர்ச்சி அடையணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனா உணவு உண்டாலும் அதற்கேற்ற வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னா உண்ட உணவால் ஏதாவது பயன் இருக்குதான் இல்லை? அப்ப நான் கோவிலுக்கு போறேன், பிரார்த்தனை பண்றேன், சத்சங்கங்களுக்கு போறேன், மனவளக்கலை மன்றத்துக்கு போறேன், ஆனாலும் நான் அப்படியேதான் இருக்கிறேன் என்ற நிலை என்ன அர்த்தம்? போறேன் சும்மா உட்காந்துட்டு வரேன் என்ற வகையில மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் நாள் இப்படி இருந்தேன், சத் சங்கத்துக்கு போனேன், பயிற்சியை பெற்றேன், பயிற்சிகளை அகத்தவம் அகத்தாய்வு செய்தேன், என்னுடைய மாற்றங்கள் வந்தன என்று உணரப்படும் பொழுதுதான் அந்த ஆன்ம பலம் என்ற ஆன்மீக வளர்ச்சி என்பது அங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். எனக்குள்ள ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் அந்த வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப இந்த அறிவு நிலை உயர்வு என்பது எப்போ ஏற்படுகிறது என்றால் ஆன்ம பலம் பெறும்போது தான். அப்போ அத்தகைய ஆன்ம நிலையை நாம் அறிய வேண்டும், ஆன்ம மரத்தை நாம் உயர்த்த வேண்டும். எப்படி உயர்த்தலாம்? இந்த ஆன்ம நிலையை நாம் ஏன் அறியணும் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வழி, ஆன்ம நிலை அறிவது ஏன் தன் பாடல சொல்லியிருப்பாங்க. ஆன்ம நிலை அறிவதனால் பயன் ஏன்? அனைவரிலும் அனுபவிக்கும் இன்ப துன்பம் ஏன் எதனால் வந்ததென்று அவ்வப்போது எளிதாக விளங்கிவிடும். ஒவ்வொருவரும் அவர் ஆன்ம நிலையை உணர்ந்தாலே இன்பம் துன்பம் அதிலேயே மாய்க்கிறோம். இன்பம் வந்தா சந்தோஷப்படுறோம், துன்பம் வந்தா அதுல அப்படியே சோர்ந்து போகிறோம். ஆனா இந்த நிலையை தாண்டி வர வேண்டும் என்றால் ஆன்ம பலம் அண்மை உண்மையான ஆன்மீகத்தை அறிந்தால் மட்டும்தான். இதற்கான காரணம் என்ன, என்ன காரணம் துன்பம் எனக்கு வந்தது என்ற அந்த காரணத்தை அறிகின்ற அறிவு நிலை உயர் நமக்கு கிடைக்கும். அதற்கேற்ப ஊன் உருவ உடல் இயக்க தேவை கண்டு உள்ளத்தை புலன் மயக்கத்தில் ஆழ்த்திடாது. உடல் இயக்க இருக்கு, தேவை இருக்குது. அப்ப அந்த தேவை நிறைவு செய்ய பொருள் தேவைப்படுது, புலன்களை இயக்குறோம். இந்த பொருள் மயக்கம் புலன் மயக்கத்திலே மனம் அது பின்னாலேயே போயிடும். புலன் மயக்கம் என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஐந்து உணர்வு சொல்வாங்க, ஐயுணர்வு. இந்த ஐயுணர்வு கருவிகள் சொல்லக்கூடிய ஞானியங்கிறீங்க, தோல் நாக்கு மூக்கு கண்ணுக்கா. இந்த நான்கிலேயும் இந்த ஐந்தும் பாத்தீங்கன்னா நின்று பற்றும் பொறி சென்று பற்றும் பொறின்னு சொல்லுவாங்க. எது நின்று பற்றும் பொறி தெரியுங்களா? என்னதான் நம்ம நாக்குல ஒரு உணவை கொண்டு வைத்தாதான் நாக்கு சொல்லியே உணருது. மூக்கிட்ட வாசனை ஒரு பொருள் வச்சுதான் மூக்கு வாசனை உணருது. காது கிட்ட ஒரு சத்தம் மோதுனதான் சத்தத்தை காது உணருது. ஆனா இந்த கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போற காட்சியை பார்த்துட்டு அதை பின்னாலேயே போயிடும், போய் அதுலயே மயங்கி அங்கேயே நின்றுடும். அதனாலதான் அந்த கண்ணுக்கு மட்டும் சென்று பற்றும் பொறி, மற்ற புலன்கள்லாம் நின்று பற்றும் பொறின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புலன் மயக்கம் என்பது பொருள் மயக்கம் புலன் மயக்கம் மனம்
பின்னாலேயே போகுது. அந்த மயக்கத்துல நம்மை அழைத்து விடாமல் தடுப்பது எது என்றால் ஆன்ம நிலை அறிவது தான். அப்ப இந்த ஆன்ம பலம் பெறுவதற்குரிய வழி என்னன்றார் மகர்ஷி, அதுதான் அகநோக்கு பயிற்சின்னு சொல்ற. அகநோக்கு பயணம், இந்த அகநோக்கு பயணத்துல அறிவு பெறும் அனுபவங்கள்னு வியப்பாகின்ற அகநோக்கு பயணமான அகத்தவம், அகத்தவம் செய்ய அறிவுக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது. ஆன்ம ஒளி சுடர் விட்டு உள்ளுணர்வு, இது நன்மை இது தீமை இது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று உணர்த்துகின்ற உள்ளுணர்வு என்ற ஆற்றல் தவத்தின் பேராக நமக்கு கிடைக்கும். ஊன் உருவமான உடல் ஊர்தி என்னும் ஊடே உயிர் என்னும் சூக்குமே நான் என்ற உணர்வு வரும். இந்த உடலை ஒரு வாகனமாக கொண்டு அந்த உடலுக்குள்ளாக இருந்து இயக்குகின்ற உயிர் அதுவே தான் நான் என்ற உணர்வு. அப்ப நானாக இருப்பது இயக்கி கொண்டிருப்பது எது என்றால் இறைவன் இறைநிலை என்ற உணர்வை நாம் பெறும் பொழுது அத்தகைய அந்த உணர்வை பெறுவதை அகநோக்கு பயணம். பூமியில தண்ணில்லாத இடமே கிடையாது, அது மேல முடிவு கல்லு மண்ணை நீக்கிட்டோம்னா தானும் தண்ணி மேலோங்கி வரும். அப்போ ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் உடலாக உயிராக ஆன்மாவாக இயங்குகின்ற இறையாற்றல் அது உள்ள மறைந்திருக்கு, அது வெளியே கொண்டு வரணும். அறிவு அங்கு மறைந்திருக்கு, அந்த மறைந்திருக்கின்ற பேரறிவை வெளியே கொண்டு வரும்போது ஆன்மா அங்கு பலம் பெறுகிறது. அதுதான் ஆன்மீக பலம், ஆன்மீக உணர்வு. அப்படி பலம் பெறும்போது என்ன நடக்குது? செரு கொழித்து தான் அடங்கி தெய்வ நிலை எங்கும் எதிலும் திருவருளின் காட்சியாகும். தான் என்ற தன்முனைப்பு அங்கு அடக்கப்படுது, நான் என்ற எண்ணம் அங்கு ஒடுங்குது. அப்ப அதுக்கு என்ன வழி? திரும்புங்கள் உட்புறமா என்றார் மகர்ஷி. எங்க திரும்ப சொல்றாரு? உட்புறமாக, வெளியே பார்க்காதீங்க உள்ள பாருங்க, உட்புறமாக அகம் நோக்கி திரும்புங்க. அது அகத்தவம்னு சொன்னார். உள் கடந்து கடவுள். இப்ப அகநோக்கி திரும்பும் பொழுது அத்தனை அறிகளாம் நெத்தி இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனின் தன்மையை அறிவாக இருக்கின்ற திறத்தை நாம் அறிய முடியும். அதுவே அகத்தவம் என்ற அகநோக்கு பயிற்சியால் மட்டுமே ஆன்ம பலம் பெற முடியும். இப்ப இந்த அகத்தவம் எதையெல்லாம் தருது? அகத்தவத்தால் எதையெல்லாம் பெறலாம்? ஐம்புலனை அடக்கி அறிவு அறிந்திடலாம். அகத்தவத்தால் அருகுண ஆளுமை பேர் அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாக ஆற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்து உயிர்களும் அரும் நட்பை பெற்றிடலாம். அகத்தவம் தீவினை அகற்றும், அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை அப்படிங்கிறார். உணர்ச்சி நிலையில நாம நம் மன வேகத்தை குறைத்தால்தான் மனதிற்கு அடித்தளமாக இருக்கின்ற தெய்வத்தை நம்மால் உணர முடியும். அப்போதான் நான் நீ என்ற நிலை, அந்த நிலை மாறி நீயே நான் என்ற அத்வைத நிலை பெற. அதற்கான பயிற்சிகள் தான் மகர்ஷி நம்ம கொடுத்த அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகள். குணநல பேரு பெற்றால்தான் கருமைய தூய்மையை பெற முடியும் என்று வழிகாட்டுறார். உள்ளமே கோவில் ஊனுடம்பை ஆலயம் என்ற இறைவன் வாழும் ஆலயமான இந்த உடலை மேம்படுத்தும் பயிற்சிகள். தற்பரனாக உன்னை என்னுள் உணரப்பெற்றேன் என்று மகர்ஷி தான் உணர்ந்ததை நமக்கு உணர்த்தினார். அதை அறிந்து நாம் நம்மை உயர்த்தி கொள்ள சத்சங்க தொடர்பு வேண்டும் நமக்கு. இந்த சத்சங்க தொடர்பு எதற்கு தேவை? ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, ஒரு யானை தெருவில் நடந்து போகுது, அது போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு பின்புறத்துல ஒரு பெரிய வாழை மரம், அதுல பெரிய வாழைத்தார் தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த யானை என்ன பண்ணது? இருந்த இடத்துல இருந்தபடியே தும்பி கையை நீட்டி அந்த தாரை பிடுங்கி இருக்கு. அந்த யானை மேல உட்காந்துட்டு இருக்க பாகன் என்ன பண்றான்? தன் கையில இருந்த ஒரு அங்குசத்தை கொண்டு அத்தலையில ஒரு போடு போட்டு
உடனே யானை என்ன பண்ண டக்குன்னு தான் தும்பி கைய இழுத்துக்கு. அது போலதான் நான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மனம் போன போக்குல இயங்கும் பொழுது நம்மை நம் செயல்களை திருத்தம் பெற வரைக்கும் ஒரே இடம் சத்சங்கங்கள் தான். நம் ஆன்மபலம் பெற வழிவகுக்கும் இடம் சத்சங்கம். ஆன்மபலம் பெற்றால் மட்டுமே தான் எண்ணம் சொல் செயல இயற்கைக்கோ இறைநிலைக்கோ முரண்படாத வாழ்க்கை நெறி வாழ முடியும். அதுவே தான் இன்பம் காக்கும் வழி. அந்த இன்பம் காக்கும் வழியாகி சத்சங்கங்களுக்கு செல்வோம், அகத்தவம் புரிவோம். அகத்தவம் புரிவதன் மூலமாக ஆன்ம பலம் பெறுவோம். பெறுகின்ற ஆன்ம பலம் நம்முடைய வாழ்க்கை நெறிகளை சீரமைக்கிறது. அதன் காரணமாக துன்பம் ஏற்படுத்தி கொள்ளாத வாழ்க்கை முறை நமக்கு அமைகிறது. தனி மனிதன் இன்பமே குடும்பம் அமைதியாகும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான் அதை சுற்றி உள்ளவர்களும் நல்லா இருக்க முடியும். அதுவே உலகம் அமைதியாக மாற காரணமாக அமையுது. உலகத்திற்கு நல்ல மக்கள் கிடைப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னிலே அமைதி பெற்று மகிழ்ச்சி பெற்று சுகமாக இனிமையாக வாழ்ந்தால்தான் குடும்பம் நாடு உலகம் எல்லாருமே சலனமாக இருக்க முடியும். இறைவன் அளித்த ஆயிரம் ஆயிரம் இன்பங்களை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐயாவரம் ஐயாவர்களுக்கும் பேராசிரியர் சம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜூம் இணைப்பை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்க அனைவருக்கும் இதுவரையில் சிறிய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.